தமிழ்நாட்டில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு உள்ள நிலையில் அதிலிருந்து விடுபட சோலார் மின் உற்பத்தி எப்படி பயனளிக்கிறது என்பதை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். மின்சாரம் என்பது மக்களின் அன்றாட வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ளது. அரசு மின் கட்டணத்தை கூட்டினாலும் சரி குறைத்தாலும் சரி, மக்களுக்கு மின்சாரம் என்பது தேவை என்ற ஒன்றாக மாறியுள்ளது. குறிப்பாக மின்விசிறி, மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்ட அனைத்து இன்றையவையத சாதனங்களுக்கும் மின்சாரம் முக்கியமானதாக உள்ளது. இப்படி தவிர்க்க முடியாத ஒரு தேவையாகி போன மின்சாரத்திற்கு அவ்வப்போது அரசுகள் கட்டணத்தை உயர்த்துவதும் தொடர்கதியாகி வருகிறது. இதில் இருந்து விடுபட சோலார் மின்சாரம் நன்கு கை கொடுக்கும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆமாம், மின்கட்டண சுமையில் இருந்து தப்பிக்க ஒவ்வொருவரும் அவரவர் வீடுகளின் கட்டமைப்புக்கு ஏற்ப சோலார் பேனல்கள் அமைத்து மின்சாரத்தின் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இதற்கு பெரியதாக செலவாகும் என கவலையே வேண்டாம். நாட்டில் சோலார் மின்சார பயன்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு அசத்தலான திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அதுதான் பிரதமரின் சூரிய கர் முக்தி திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் சோலார் மின் உற்பத்திக்காக 75,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 1 கோடி குடும்பங்களுக்கு 300 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்க மத்திய அரசால் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வீடுகளில் சோலார் அமைப்பதற்கான சதுர அடியை பொறுத்து 50,000 முதல் 3 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். இதன் மூலம் வீட்டின் பெரும்பாலான மின்சார தேவை பூர்த்தியாகிவிடும். அந்த வகையில் மாத மின் நுகர்வு சராசரியாக 150 யூனிட் வரை தேவை என்றால் 1 முதல் 2 கிலோவாட் திறன் இருக்கும் சோலார் பேனல்களை பொருத்தி 30,000 முதல் 60,000 ரூபாய் வரை மானிய உதவி பெறலாம். மின் நுகர்வு மாதத்திற்கு சராசரியாக 150 யூனிட் முதல் 300 யூனிட் வரை தேவைப்படும் என்றால் 2 கிலோவாட் முதல் 3 கிலோவாட் திறன் இருக்கும் சூரிய மின்சக்தி தகடுகள் பொருத்தி 60,000 முதல் 78,000 வரை மானியம் பெறலாம். மாத சராசரி மின் நுகர்வு 300 யூனிட்டுக்கு மேல் உள்ளவர்கள் 3 கிலோவாட் திறனுக்கு அதிக அளவிலான சோலார் பேனல்களை பொருத்தினாலும் மானிய உச்சவரம்பு 78,000 ரூபாய் வரை கிடைக்கும். சோலார் மின் உற்பத்தி என்பது சுமார் 25 ஆண்டுகளுக்கு எந்த குழப்பமும் வராது எனவும், 25 ஆண்டுகள் கழித்து அதன் மின் விநியோகத்தில் சிறிதளவு மாற்றம் இருக்குமே தவிர ஒருபோதும் வீணாகாது எனவும் கூறுகிறார்கள் சோலார் பேனல்கள் பொருத்தும் முகவர்கள். இந்த சோலார் வாட்டர் ஹீட்டர், நம்ம வாட்டர் ஹீட்டர் இருக்கும்போது நம்ம லைட் எனர்ஜி ஹீட் எனர்ஜி மாதிரி நமக்கு தண்ணி கிடைக்குது, அது எலக்ட்ரிசிட்டி வேண்டாம். இன்னொன்று லைட் எனர்ஜி டு எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி, அதான் சோலார் பேனல் போட்டு நம்ம இதுக்கு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. 2 கிலோவாட் சிஸ்டம் போடும்போது உங்களுக்கு வந்து பில் வந்து வரும்போது 95% பில் வந்து உங்களுக்கு காம்பன்சேட் ஆகும். ஒரு 5% வந்து நீங்க பே பண்ண முடியாது, சர்வீஸ் சார்ஜ் மாதிரி பே பண்ண முடியும். அதனால 3 கிலோவாட் போட்டீங்கன்னா 900 வாட்ஸ், இதுதான் அப்படியே கூட்டிகிட்டே வரும். எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். ஸோ சோலார் பேனல் போட்டால் எத்தனை வருஷம் வரும்? சோலார் பேனலை பொறுத்தவரைக்கும் 25 இயர்ஸ் லாங் ரன், அது ஒன்றும் வராது. சரி, 25 இயர்ஸ் முடிஞ்சோன்னா அப்படியே இவி கட்ட வேண்டி வருமா? வர அப்படின்னு கிடையாது. இவங்க என்ன கொடுக்குறாங்க, ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் 25 இயர்ஸ் ஸ்டாண்டிங்காக ரன்னு, அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கம்மியாகுமே தவிர வேற ஒன்றும் ஆகாது. அதில் சோலார் பேனலில் ஃபாரின் மெட்டீரியல்ஸ் விழாத வரையிலும் அது லாங் ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு ஸ்டாண்ட் ஆகும். இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மானியம் பெற்று தங்கள் வீடுகளின் மேற்கூரையில் சூரிய மின்சக்தி தகடுகளை பொருத்த விரும்புவோர் pmsuryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம். மாநிலம் மற்றும் மாவட்டத்தை தேர்வு செய்து மின் நுகர்வு எண், செல்போன் எண், இமெயில் முகவரியை பதிவு செய்ய வேண்டும். ஒப்புதல் கிடைத்ததும் வீடுகளில் சூரிய மின்சக்தி தகடு பொருத்தும் பணிகள் தொடங்கப்படும்.